மதம் அரசியல் உணர்ச்சி இவை மூன்றும் சேரவே கூடாது. சேர்ந்தால் என்னவாகும் என்பதற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினை மிகச்சிறந்ததொரு உதாரணம். இவை மூன்றும் சேர்ந்ததால் தான் இற்றை வரை இது தீர்க்கப்பட முடியாத ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது. ஒதுங்குவதற்கு ஓர் இடம் கூட இல்லாமல் ஓடித்திருந்த யூதர்களுக்கு அபயமளித்த அராபியர்களை வஞ்சிக்க ஏன் நினைத்தார்கள் யூதர்கள்? முகர்ந்து பார்த்தாலே பற்றிக் கொள்கிற மிக தீவிரமான பிரச்சனையாக இது மாறியிருக்கிறது. இதற்கு காரணமும் இருக்கிறது. இதில் மதம் தங்கியிருக்கிறது. மதமும் அரசியலும் இரண்டர கலந்துவிட்டால் அது பற்றிக்கொள்ள எண்ணெய் தேவையில்லை. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது 1948 ஆண்டு இஸ்ரேல் என்கிற புதிய தேசம் பாலஸ்தீன் மண்ணில் புதிதமான போது தோன்றியதல்ல. மாறாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கே இருந்து வருகிற ஒரு சிக்கல். தனித்துவமிக்க இரண்டு மதங்களின் முரண்பாட்டு பின்னணியில் திறமைமிக்க அரசியல்வாதிகளால் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்ற மக்களின் உணர்வும் உரிமையும் சார்ந்த பிரச்சினையே பாலஸ்தீன் பிரச்சினை. பாலஸ்தீன் அராபியர்கள் தொடர்ந்து சரித்திரத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள். பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கின்றது. உழைத்து பிழைக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. வழிபாட்டு சுதந்திரத்தில் அடிக்கடி குறுக்கீடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு தேசங்கள் எல்லாமே எண்ணெய் வளம் மிக்கவை. பாலஸ்தீன் இந்த வகையில் ஒரு பின்தங்கிய தேசம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அங்கே எண்ணெய்க்கு பதிலாக இரத்தம்தான் பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அரபு தேசங்கள் என்றாலே பணம் கொழிக்கும் தேசங்கள் என்றொரு கருத்து இதுவரை இருந்து வருகின்றது. ஆனால் பாலஸ்தீனம் எவ்வாறு இருக்கின்றது என்பதும் அங்கு என்ன நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதை எவரும் முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் இல்லை. இற்றை வரை பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தொடக்க காலத்திலிருந்தே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் நாடுகள் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சரித்திரத்தை திரும்பி பார்த்தால் இதற்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக பாலஸ்தீனம் எனும் பெரும் நிலப்பரப்பில் தனிப்பெரும் அடையாளமாக திகழும் ஜெருசலம் நகரை மையமாக வைத்து உருவான பிரச்சினையின் ஆதாரப்புள்ளி மதத்தில் தான் இருக்கின்றது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மூன்று மதத்தவர்களுக்குமே ஜெருசலம் என்பது புண்ணிய நகரம். மூன்று தரப்பினருக்கும் அந்நகரின் மீது உரிமை கொண்டாட நியாயமான காரணங்கள் உண்டு. இம்மூன்று மதத்தவரும் ஒற்றுமையுடன் அங்கே வாழ்ந்திருக்க முடியும். அதற்கான சாத்தியங்கள் உமர் என்ற கலீஃபாவின் காலத்திலேயே உருவானது. இதற்கான சாத்தியங்களை இஸ்லாமிய மன்னர்கள் மிக வெளிப்படையாகவே தெரிவித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் ஏரோ மாற்று மதத்தவர்களோடு யூதர்களுக்கு இணக்கமான உறவு கொள்ள முடியவில்லை. ஆரம்ப காலங்களில் இருந்த உரசல்கள் பின்னால் பரிமாணம் பெற்று விரிசல்களாயின. இதற்கு மதம்தான் ஒரே காரணம். சரித்திரம் முழுவதும் உலகெங்கும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஊரூராக தப்பி ஓடிக்கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். இதிகாச காலத்திலும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். புராதன காலத்திலும் தலைதிறைக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். சரித்திர காலம் வந்தபோதும் வாழ வழியில்லாமல் தான் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நவீன உலகம் உருவான பிறகும் அவர்களது ஓட்டம் உயவில்லை. சொந்தமாக ஒரு துண்டு நிலம் கூட இல்லாமல் எல்லா தேசங்களிலிருந்தும் அடித்து துரத்தப்பட்டார்கள். ஜெர்மனியில் ஹிட்லரால் யூத குலத்திற்கு நிகழ்ந்த கொடுமைகள் விவரிப்புகளுக்கு அப்பாற்பட்டது. இரத்த கரை படிந்த அந்த சரித்திரம் இன்னும் கூட உலராமல் அதே ஈரத்துடன் தான் இருக்கின்றது. காலம் காலமாக வதைப்பட்டேயும் படிந்தவர்கள் அவர்கள். வாழ்வதற்கு ஒரு துண்டு நிலம் இல்லாத வலியை முழுக்க முழுக்க அனுபவித்தவர்கள். அத்தனை அவதிப்பட்ட பிறகும் அவர்கள் அராபியர்களுக்கு உரிமையுள்ள நிலத்தை அபகரித்திருக்கிறார்கள். பிரிட்டனின் காலனிகளாக இருந்த பல நாடுகள் இரண்டாம் உலகப் போருக்கு பின் வரிசையாக ஒவ்வொரு நாடாக சுதந்திரம் அடைந்து வந்த நிலையில் 21ஆம் நூற்றாண்டு பிறந்த பிறகும் அடிமை வாழ்வை தொடரும் பாலஸ்தீனில் இன்று வரை பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினையின் ஆணிவேர் ஜெருசலம் நகரில் உள்ள மிகப்பெரிய பள்ளிவாசலான அல் அக்ஸா பள்ளிவாசலிலேயே உள்ளது. ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தில் இதனைவிட பெரிய பள்ளிவாசல் வேறு எதுவும் கிடையாது. 5000க்கும் மேற்பட்டோர் இங்கே அமர்ந்து ஒரே நேரத்தில் தொழ முடியும்.
முஹம்மது நபியின் பாதம் பட்ட பூமி என்பதால் முஸ்லிம்களின் உணர்வு அதில் தங்கியுள்ளது. இதே இடத்தில் மற்றொரு பள்ளிவாசல் உள்ளது. அது உமர் என்ற கலிபாவினால் கட்டப்பட்டதாகும். இவை இரண்டையும் இணைக்கும் பகுதியை பைத்துல் முகத்தஸ் என்று அழைப்பார்கள். இந்த இடத்தை முன்வைத்துத்தான் யூதர்களுக்கும் அராபியர்களுக்கும் இடையிலான பிரச்சினை ஆரம்பித்தது. அல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில்தான் யூதர்களின் புராதனமான புனிதத்தலமான சாலமன் தேவாலயம் இருந்ததென்பது இஸ்ரேலியர்களின் வாதம். இதற்கென அவர்கள் மேற்கொண்ட பல முயற்சிகள்தான் பல விபரீதங்களை உருவாக்க வழிவகுத்தன. அவர்களது ஆதாரங்களில் தெளிவின்மை அவற்றுள் முதன்மையானது எனலாம். அணுகுமுறையில் முரட்டுத்தனம் மிகுந்திருந்தமை இரண்டாவது பிரச்சினை. பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சினையை ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்க்க நினைத்தது மூன்றாவது பிரச்சினை. புராண சரித்திர காலங்கள் தொடங்கி 1967 வரை இந்த மசூதி வளாகம் முஸ்லிம்களின் வசம்தான் இருந்திருக்கின்றது. 1967 ஜெருசலம் நகரை முழுமையாக யூதர்கள் கைப்பற்றிய பிறகுதான் பிரச்சினை அதிகரிக்க தொடங்கியது. யூதர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடம் பள்ளிவாசல் அமைந்திருக்கும் இடத்தில்தான் சாலமனின் தேவாலயம் அமைந்திருந்தது என்ற வாதத்தை முன்வைத்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பணியை ஒப்படைக்கின்றார்கள். அதன் பின்னர் இடம்பெற்ற ஆராய்ச்சிகளில் பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன. கண்டெடுக்கப்பட்ட ஆராய்ச்சிகள் அனைத்திலும் அது சாலமனின் புனித இடம் என்பதற்கு ஆதாரங்களே இல்லை. சாலமன் தேவாலயம் குறித்த வரலாற்று தகவல்களை தரும் எந்த ஒரு ஆவணமும் அதை உறுதிப்படுத்தவில்லை. யூதர்களின் உள்நோக்கம் பள்ளிவாசலை உடைத்து ஆராய்ச்சி செய்வதல்ல. அங்கு அமைந்துள்ள அல் அக்ஸா மசூதியை முன்வைத்து முஸ்லிம்கள் ஜெருசலம் நகரை சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது என்பதேயாகும். இக்கால பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. 1970 பிற்பகுதியில் இஸ்ரேலிய அரசாங்கம் ஆரம்பித்த தொல்பொருள் ஆராய்ச்சிகளை இதற்கு காரணம் காட்டினார்கள். ஆனால் யூதர்கள் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு சென்று வந்தார்கள். எந்த கனவும் மதக்கலவரம் மூலம் அபாயம் ஏற்பட்டது. முஸ்லிம்களை வெறுப்பேற்றவன நாள் கணக்கில் அல் அக்ஸா பள்ளி வளாகத்தில் யூத மதச்சடங்குகளும் செய்தார்கள். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அப்பகுதிகளில் கலவரம் மூழ்குவது சாதாரணமாகிவிட்டது. முஸ்லிம்கள் யூதர்களை தாக்குவார்கள், யூதர்கள் முஸ்லிம்களை தாக்குவார்கள். இது இற்றைவரை ஒரு தினசரி நடவடிக்கையாகிவிட்டது. இதன் காரணமாகவே புனித நகரம் என்று வர்ணிக்கப்படும் ஜெருசலம் ஆபத்து மிகுந்த நகரமாக மாறிவிட்டது. 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய சரித்திர மோசடி என்றால் அது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இழைத்ததுதான். இதில் சந்தேகமே இல்லை. கற்பனைக்கு அப்பாற்பட்ட தீவிரவாத செயல்கள் அங்கே நடந்தன. கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள், குவித்து வருகிறார்கள். புராதனமிக்க பல கட்டிடங்கள் உடைக்கப்பட்டன, இன்றும் உடைக்கப்படுகின்றன. அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு அளவே இல்லை. குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்ற பாகுபாடே கிடையாது. குல் என்ற சொல் மட்டுமே தாரக மந்திரமாக இருந்து வருகின்றது. அங்கே பொருளாதாரம் உயரவில்லை, போராட்டங்கள் ஓயவில்லை, கல்வி வளரவில்லை, கலவரங்கள் குறையவில்லை. நிலத்துக்கு கீழே குண்டு வைத்துக் கொண்டே அமைதி பற்றி பேசுவார்கள். அரபு மண்ணின் சவலை குழந்தையான பாலஸ்தீன் என்பது இறுதி வரை கனவு குழந்தையாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் இன்றும் உலக நாடுகள் மத்தியில் இருந்து வருகின்றது. 1948 வரை இஸ்ரேல் என்ற தேசம் உலக வரைபடத்தில் கிடையாது. அது யூதர்களின் உள்ளத்திலிருந்து கருவாக வளர்ந்து கொண்டிருந்தது. பாலஸ்தீனத்தை பிரித்தானியர்கள் ஆண்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் திடீரென ஒரு நாள் பாலஸ்தீனத்தை அவர்கள் கூறு போட்டார்கள். ஒரு பகுதிக்கு இஸ்ரேல் என பெயரிட்டார்கள். அது யூதர்களின் தேசமானது. இன்னும் ஒரு கூறு பாலஸ்தீன அராபியர்களின் இடமாகவே தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது வேறு. ஒரு துண்டு நிலம் இல்லாமல் போனதன் வலியை உணர்ந்த யூதர்கள் எவ்வாறு பாலஸ்தீன அராபியர்களை அவதிக்குள்ளாக்குகின்றார்கள்? பழி வாங்குவதா இருந்தால் விரட்டியவர்களை அல்லவா பழி வாங்க வேண்டும்? விரட்டியவர்களுடன் சேர்ந்தே வாழ இடம் கொடுத்தவர்களையா பழி வாங்குவது? இஸ்ரேல் ஏன் இப்படியொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கேள்வி இதுவரை பிறந்த, இனிமேலும் பிறக்க இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்குள்ளும் எழும் கேள்வியாக அமையும். விடுதிகளிலும் கிளைகளிலும் வேரூன்றி இருக்கும் இப்பிரச்சனையை சகலரும் புரிந்து கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை.